ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஜீவா. சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம சினிமாவை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறத விட்டுட்டு அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பாக பார்க்க ஆரம்பிச்சதுனால அதில் ஒர்க் பண்ணுற ஆக்டர் ஆக்ட்ரஸ் இவங்களோட வேல்யூ வந்து அதிகமாகிடுச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமாவையும் மக்களையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா தேட்டர். டென்த்து கொட்டையில் மண்ணை குவிச்சு பார்த்த சினிமாவிலேருந்து பெரிய ஏசி ரூமில் குஷன் சீட்டில் சாஞ்சு பார்க்குற சினிமா வரைக்கும் தேட்டரோட டெவலப்மெண்ட் ஒவ்வொரு வாட்டியும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஈவன் கபல் சீட் கூட எல்லா தேட்டர்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம 5 வித்தியாசமான தேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். வெல்கம் டு பிளாக் கேப். அசோக் சேர்மன்ற ஒருத்தரா 2012 இந்த தேட்டர் வந்து கிரியேட் பண்ணப்படுது. இவருக்கு ஹாட் டப்ல குளிக்கிறது பிடிக்கும், அண்ட் தேட்டர்ல மூவி பார்க்க பிடிக்கும். நம்ம எதுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தேட்டர் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு யோசிச்ச ஐடியாவில் கிரியேட் பண்ணப்பட்ட தேட்டர் தான் இது. இதுல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான காஸ்டியூம்ஸ், டான் காஸ்டியூம்ஸ், அப்புறம் அவங்க அந்த டைம்ல பாக்குற மூவில வர காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் அவங்க வேர் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு டப்புக்கும் ஒவ்வொரு சப்ளையர், அதாவது நீங்க எது தேவையோ நீங்க எது போக வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையான ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாமே அங்க ஒர்க் பண்ற அந்த எம்ப்ளாயிஸே ஒவ்வொரு டப்ல இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அங்க வர கஸ்டமர் வேற மூவி மட்டும் பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் பத்தாது. ஸோ அதனால மியூசிக்கு, காமெடி, டான்ஸ் இந்த மாதிரி ஷோலாம் வந்து அங்கே கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதனால அவங்க ஸ்டே பண்ணுற நேரம் அதிகமாகிடுச்சு. அதனால இங்கே வர கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த மூவி தேட்டருக்கு சிங்கிளாக போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போகணும். நீங்கள் என் கூட வரதா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணுங்கள், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகலாம் ஃபியூச்சரில். இந்த மூவி தேட்டர் தாய்லாந்து இருக்க புது ஐஸ்லாண்டில் பில்ட் பண்ணப்பட்டது. இது டெம்பரரி மூவி தேட்டர் தான். இது எதுக்காக பில்ட் பண்ணாங்கன்னா, ஃபிலிம் ஆன் த ராக்ஸ் நோ ஹாய் பேர் வயல் நுழையில அந்த ஒரு படம் ஃபெஸ்டிவலுக்காக பக்கத்தில் இருக்க லோக்கல் லாப்ஸ்டர் ஃபிஷர்மேன் ராப்ட் வச்சு இது கிரியேட் பண்ணப்பட்டது. இது முடிஞ்சதுக்கப்புறம், இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறம் இது ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இது எதுக்காக கிரியேட் பண்ணாங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவலில் வர்றாங்க எல்லாருமே அந்த படத்தில் வர ஃபீல் வந்து அனுபவிக்கணும் அதுக்காக. ஸோ இது வந்து மிதக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்பெல்லாம் படத்துல தான் கண்டெய்னர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், ஆனால் இவங்க கண்டெய்னரையே தியேட்டராக மாற்றிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் மாஸ்கோன்ற பிளேஸில் 2015 இது ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தியேட்டர் எதுக்காக கிரியேட் பண்ணுறாங்கன்னா, ரஷ்யாவில் மூணில் ஒரு பங்கு மக்களுக்கு மூவி மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா ரஷ்யான்றது ஒரு பெரிய கண்ட்ரி, அதில் மக்கள் தொகை ரொம்ப கம்மி. இந்தியாவும் சைனாவும் போல மக்கள் தொகை அதிகமாக இல்லைங்க. ஸோ அதனால ரஷ்யாவோட கண்ட்ரியில் எல்லா பிளேஸ்லையுமே மக்கள் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 668 சிட்டிஸில் வெறும் 5 கோடி மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 5 கோடி மக்களுக்கும் இந்த மூவி போய் ரீச் ஆகணும்னா இந்த மாதிரி தியேட்டர் கிரியேட் பண்ணி கம்மி காஸ்ட்டில் ரஷ்யாவில் இருக்க எல்லா சிட்டிஸ்க்கும் போய் ரீச் ஆகணும், அந்த ஒரு ரீசனுக்காக பில்ட் பண்ணப்பட்ட தியேட்டர் தான் இது. ஹேங்கோவர் படத்தில் வர மாதிரி 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செம்ம போதையில் எகிப்தில் இருக்க ஒரு டெசர்ட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, பட் ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேட்டர். ஸோ அங்கே இருக்க ஒருத்தன் பிளான் பண்ணுறான், நான் இங்கே இடத்துல எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு தேட்டர் கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஓகே சொல்கிறாங்க. இவன் ஒரு ஃப்ரெஞ்சு மேன், இவன் எகிப்திலேருந்து பாரிஸ் போயிட்டு அங்கே இருக்க இன்வெஸ்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் மூவி தேட்டர் கட்ட போகிறேன், ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த அமௌண்ட்லாம் வாங்கி ஸ்பெஷல் ப்ரொஜெக்டரு, அப்புறம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் சீட்டு தான் இருக்கும். ஸோ அழகாக இருக்க உட்டன் சீட்டு அப்புறம் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு பில் பண்ணுறான். அதுக்கு ஒரு பெரிய கிராண்ட் ஓப்பனிங் வைக்கிறான். அந்த கிராண்ட் ஓப்பனிங்க்கு அங்கே இருக்க ஒரு பெரிய கெஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணுறான். இவன் ஒரு விஷயத்தை மறந்துட்டான், யூரோப்பில் இருக்க எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் பிடிக்கும், ஆனால் எகிப்தில் இருக்க யாருக்குமே அந்த மாதிரி விஷயம் பிடிக்காது அந்த டைமில். அதனால் அவங்க பிளான் பண்ணி அங்கே இருக்க ஜென்ரேட்டரை உடைச்சிட்டாங்க. யார் உடைச்சாங்கன்னு தெரியல. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு படம் கூட அங்கே ஓடவும் இல்லை. அதை அப்படியே விட்டுட்டு எல்லோரும் போயிட்டாங்க திரு பிரிட்டன் பாரிஸ்க்கே. எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி தியேட்டர் கட்டி வேஸ்ட் பண்ணுறாங்க மணியா. மொபைல் பாஸ்போர்ட் பார்த்துருக்கோம், மொபைல் டெலிஃபோன் பூத் பார்த்துருக்கோம், இது மொபைல் சினிமா. யூகேல இருக்க பால்வோ கானன்றவர் 70s யூஸ் பண்ண கேரவனை மாடிஃபை பண்ணி அதை தியேட்டராக பில்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு பவர் கொடுக்கறதுக்காக 120 watt சோலார் பேனலையும் 4 பெரிய சைஸ் பேட்டரியும் யூஸ் பண்ணியிருக்காரு. இதில் வெறும் 8 பேர் தான் உட்கார முடியும். இதுதான் கின்னஸ் புக்கில் வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் தியேட்டர்ன்ற அவார்டு வாங்கியிருக்கு. இந்த 5 தியேட்டரில் எனக்கு பிடிச்ச தியேட்டர் எது பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோட்டிங் தியேட்டர். அப்படியே மிதந்துக்கிட்டே படம் பார்க்கலாம் ஜாலியாக. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த தியேட்டர் பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், சைனிங் ஆஃப். நான் உங்க ஜீவா, தி பிளாக் கேப். பை பை.